அவர் நம்ம ஏற்றுக்கொண்டா நமக்கு பரலோக நிச்சயம். இதுவே அவரை ஏற்றுக்கொள்ளாம விட்டுட்டோம்னா நிச்சயம் நம்ம ஆத்மா நரகத்துக்கு தான் போவோம். பிரேதலாட் எல்லாருமே ஆதியாமத்தில் வாசிச்சிருப்பீங்க ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்போது மூன்று விருந்தாளிகள் வரப்ப ஆபிரகாம் சாரால் ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டு அந்த மூன்று விருந்தாளிகளையும் நல்லா உபசரிப்பாங்க. அந்த மூன்று விருந்தாளிகளும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு போவார். அவங்களுக்கும் அதே போல் ஈசாக்குன்ற ஒரு மகனும் பிறப்பான். இதில் வந்து இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஆதியாகமும் 18வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கல, அந்த இடத்துல வந்து விருந்தாளிகள் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காது. என்னென்னா கர்த்தர் வந்தாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமும் 18வது அதிகாரம் 1வது வசனம் அப்புறம் 13, 14 இந்த வசனங்களில் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோட ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கல ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த அந்த மூணு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியனராகி திரியேக தேவன் தான். அவங்க மூணு பேரும் தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை அறியாமையே ஆபிரகாம் அவங்க உபசரித்தார். அதே போல் தான் வந்து இன்றைக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டு கதை முன்னாடி நின்று தட்டிகிட்டு இருக்காரு. அதாவது அது எப்படின்னு கேட்குறீங்களா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய சத்தத்தை கேட்டு நம்ம கதவை திறந்தோம்னா அவர் நமக்குள்ளே வந்து நம்மளோட கூட போஜனம் பண்ணுவார். அதாவது அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம்னா, அதாவது நம்ம இருதயத்துடைய கதவு முன்னாடி நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தேவனாகிய இயேசு கிறிஸ்து கதவை தட்டிகிட்டு இருக்காரு. அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம செவி கொடுத்தோம்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், அவர் நம்மளோடு கூட போஜனம் பண்ணுவார். அதாவது அவரை நம்ம ஏற்றுக்கொண்டால் நமக்கு பரலோக நிச்சயம். இதுவே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டோம்னா நிச்சயம் நம்ம ஆத்மா நரகத்துக்கு தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரீரம் தான் ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும். அதே போல் தான் இன்னைக்கு ஆலயம்னு பார்த்தீங்கன்னா சரீரத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமாக சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த சரீரம் தான் ஆலயம், உள்ளே இருக்க இருதயம் வந்து கருவறை. அந்த கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கணும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கருவறைக்குள்ளே இருக்கணும். ஐ மீன் அவர் நமக்குள்ளே வரணுன்னா நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து நம்ம இதயத்தின் கதவை திறந்தால் மட்டும்தான் அவர் நமக்குள்ளே வந்து அந்த கருவறைக்குள்ளே அவர் போக முடியும். நாம் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்காமல் கீழ்படியாமல் கதவை திறக்காமே இருந்தோம்னா என்ன தான் நம்ம அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர முடியாது. நம்ம அவருடைய நமக்குள்ளே வரணும்னா இருதயத்தின் கதவை திறக்கணும். ஆமே அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் நாமளும் பரலோகம் போகலாம். ஆமே.